பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 5th பேட்ச் கிளாஸ் சக்சஸ்ஃபுல்லி ஸ்டார்ட்ஸ் ஆன் சாட்டர்டே ஜூலை 2nd. PSJ234@yahoo.com 7338824242. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சில தினம் முன்பாக இந்தியாவிலே 1,00,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். பெரும்பாலான வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய துறைகள் ரயில்வே, இராணுவம், உள்துறை போன்ற கட்டமைப்புகள் தான் அதிகமான வேலைவாய்ப்புகளை நமக்கு அளித்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே அவர் அறிவித்த ஒரு சில தினங்களில் மத்திய இராணுவத்துறை அமைச்சர் போற்றுதலுக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் அக்னிபாதை அக்னி வீரர்கள் என்ற அமைப்பை உருவாக்குவதை அறிவித்திருக்கிறார். அது குறித்து தமிழக மக்களுக்கு மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு கே அண்ணாமலை அவர்கள் அறிவுறுத்தலின்படி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பில் முன்னாள் இராணுவ வீரர்களுடைய பிரிவின் தலைவர் திரு கர்னல் ராமன் அவர்கள் இங்கே இருக்கிறார். இது இளைஞர்களுக்கான புதிய வாய்ப்பு இந்தியா உருவாக்கி கொடுக்கிற காரணத்தினால் இளைஞரணி தலைவர் ரமேஷ்வா இருக்கிறார். பத்திரிகையாளர் பிரிவின் தலைவர் ரங்கநாயகலு, வடசென்னை மேற்கு மாவட்டத்தின் தலைவர் கபிலன், தொழிற்பிரிவு மாநில செயலாளர் திரு முரளி, இராணுவ பிரிவினுடைய துணைத்தலைவர், மற்ற முக்கிய நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய தேசத்திற்கு முதல் கடமை ஆற்றக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் நான் இராணுவ வீரர்களை மட்டுமே சொல்வேன். மற்ற அனைத்து சேவையும் போற்றத்தக்கது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த இராணுவம், விமானப்படை, கப்பற்படை தங்கள் குடும்பத்தை மறந்து எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற அந்த தியாகத்தின் அடிப்படையிலே தங்களை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றுகிற ஒரு துறை இந்த இராணுவத்துறை. இந்த இராணுவத்துறையை எவ்வளவு போற்றினாலும் தகும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு பிறகு 2014 பிறகு இந்திய வரலாற்றில் இதுவரை நாம் பார்த்திராத பல நூறு சாதனைகள் இராணுவத்துறையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா எல்லைகளும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இராணுவம் சென்று வரக்கூடிய பகுதிகளில் 1194 பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பெயரிலே 9 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. கப்பல் படை நவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1985 பிறகு ஒரு நவீன தாக்குதல் இராணுவத்திலே போரில் தாக்குதல் நடத்தக்கூடிய போர் விமானங்கள் இந்தியா வாங்கவில்லை என்ற குறையை போக்கி கார்கில் யுத்தத்திற்கு பிறகு வாழும் மகாத்மாக வாழ்ந்து மறைந்த ஐயா வாஜ்பாய் அவர்கள் இந்திய தேசத்திற்கு நவீன இராணுவங்களை இராணுவ போர் விமானங்களை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உலக அளவிலே டெண்டர் கோரப்பட்ட பிறகு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு காங்கிரஸ் அப்படியே அதை கிடப்பில் போட்டு அதிலும் கூட கமிஷன் அடிக்கலாம் என்று திட்டமிட்டு கடைசி வரை போர் விமானம் வாங்கவே இல்லை. ஆனால் பாரத பிரதமர் வந்த பிறகு இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை நவீனப்படுத்தி புதுப்பித்து நமக்கு என்னவெல்லாம் அந்த போர் விமானத்திலே நவீன வசதிகள் வேண்டுமோ அத்தனையும் உள்ளே புகுத்தி மேக் இன் இண்டியா திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் விமானம் தயாரிப்பதற்கு நமது உதிரி பாகங்களை சப்ளை செய்து திட்டமிட்டபடி 36 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு இந்தியாவினுடைய விமானப்படை தரம் உயர்ந்திருக்கிறது. கடந்த வாரம் ஒரு சர்வே உலகிலே எந்த விமானப்படையினுடைய பலம் அதிகரித்திருக்கிறது என்ற அடிப்படையில் பார்க்கிற பொழுது இதுவரை இருந்த பட்டியலை எல்லாம் பின்னுக்கு தள்ளி சீனாவை 4வது இடத்துக்கு தள்ளி இந்திய விமானப்படை 3வது பலமிக்க விமானப்படையாக இந்த உலக நிபுணர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன்,
ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நமது இராணுவ வீரர்களால் இராணுவ அதிகாரிகளால் வைக்கப்பட்ட கோரிக்கை நிறைவேற்றப்படாமலே இருந்தது. முதல் முதலாக பாரத பிரதமர் அவர்கள் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் திட்டத்தை அறிவித்து வெற்றிகரமாக இராணுவ வீரர்களுடைய அதிகாரிகளுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தந்தார். இன்றைக்கு இந்திய இராணுவம் தலைநிமிர்ந்து நிற்கிறது. இந்திய இராணுவத்திற்குரிய மரியாதை புகழ் உலக அளவிலே உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய இராணுவ வீரர்களை நீங்கள் கைக்குழிகளை வைத்து தாக்கினால் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் எல்லையிலே புகுந்து தீவிரவாதி முகாம்களை அழித்து 290 தீவிரவாதிகளை கொன்று குவித்து ஒரு இராணுவ வீரருக்கு கூட ஆபத்தில்லாமல் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு தெரியாமல் இந்தியாவுக்கு திரும்பிய வலிமை மிக்க படை இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறது என்பதை உலகம் உணர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நாடு பல்வேறு எதிர் சக்திகளை தீய சக்திகளை சந்திக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது. இராணுவத்திற்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை இன்றைக்கு இந்திய மக்களால் போற்றப்படுகிறது. இன்றைக்கு இளைஞருடைய சிந்தனை இந்த தேசத்தின் பாதுகாப்பு பக்கம் வர வேண்டும். இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு உருவாக வேண்டும். அவர்கள் ஆரோக்கியம் வளமிக்கதாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த நாட்டுப்பற்றை அதிகரிக்க வேண்டும். பல்வேறு கோணங்களில் பார்த்தாலும் இந்த அக்னி பாதை முதல்கட்டமாக 46,000 இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு இராணுவத்தில் வேலைவாய்ப்பு. தேர்ந்தெடுக்கப்படுவது வழக்கமான எந்தவித தலைமறைவு வேலைகளும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு முதல் 6 காலம் பயிற்சி, தொடர்ந்து 4 அவர்களுக்கு பணி. இந்த 4 பணிகளில் 30,000 தொடங்கி முடிவிலே 46,000 வரை அவர்களுக்கு சம்பளம். ஆண்டுக்கு ஒரு முறை 1 சம்பளத்துடன் கூடிய விடுப்பு. அவர்கள் சம்பளத்தில் 30% கார்பஸ் ஃபண்டு பிடித்து அவர்களிடம் 9,000 பிடித்தால் மத்திய அரசு 9,000 போட்டு மாதத்திற்கு 18,000 சேர்த்து வைத்து 48 மாதம் முடிகிற பொழுது பணியில் இருந்து திரும்புபவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1,168,000 நிதி ஒருமுறை அவர்களுக்கு மொத்தமாக வழங்கப்படுகிறது. அந்த நிதிக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஒரு இளைஞன் தன்னுடைய ஆரோக்கியம் தன்னுடைய வலிமை பெருக வேண்டும் என்றால் ஜிம்முக்கு போகிறான். இன்றைக்கு அப்படி ஜிம்முக்கு போகிற இளைஞர்கள்லாம் இராணுவத்துக்கு வாங்க, உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. ஒரு இராணுவம் இளமை களமாக மாறட்டும். நம்ம இராணுவத்திற்கு இளமை ததும்புகிற ஒரு புதிய படை உருவாகட்டும். முதலில் 46,000, இலக்கு 100,000, ஒவ்வொரு ஆண்டும் 100,000 என்று சொன்னால் நம்ம இராணுவத்திற்கு ஒரு புதிய இளம் இரத்த பாய்ச்சப்பட்ட நிலை உருவாகும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இரண்டாவது, ஒரு இராணுவம் என்றால் என்ன, அங்கே இருக்கிற வீரர்கள் எப்படி தங்களை அர்ப்பணித்து கொண்டு இந்த நாட்டை காக்கிறார்கள், தங்கள் குடும்பத்தை மறந்து எல்லையிலே அவர்கள் படுகிற பாடம் என்ன, கஷ்டம் என்ன, இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டிய சூழல் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் நிச்சயம் இருக்கிறது. அப்படி அவர்கள் அந்த எல்லையிலே பணியாற்றுகிற பொழுது, ஒவ்வொரு இளைஞனும் அந்த பணியில் இருந்து தன் சொந்த ஊருக்கு திரும்புகிற பொழுது அவருடைய அனுபவங்கள் செயல்கள் திறமைகள் அவர்கள் பணிகள் எல்லாம் இந்தியா முழுவதும் இருக்கிற இளைஞர்களுக்கு அது கொண்டு செல்லப்படும் என்பது நம் தேசத்திற்கு இன்றைக்கான தேவை. எந்த நாட்டுடன் வேண்டுமானாலும் எந்த நாட்டுக்கு பிரச்சனை எப்பொழுது வேண்டுமானாலும் உருவாகலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொலைக்காட்சியை நாம் சாதாரணமாக பார்த்து கொண்டிருந்தோம். பகல் 11 அளவில் நான் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஏவுகணைகளும் ராக்கெட்டுகளும் ரஷ்யாவிலிருந்து உக்ரைனை நோக்கி தாக்குதல் தொடுக்கப்பட்டது. செய்தி இதுதான், உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் தொடுத்தது. என்ன நிலைமை? ஒரு கட்டத்தில் உக்ரைன் அறிவிக்கிறது, இளைஞர்கள் எல்லாரும் வாருங்கள், உங்களுக்கு ஆயுதங்கள் தருகிறோம், ரஷ்யாவை எதிர்த்து போராடுங்கள் என்று சொல்கிறார்கள். நாம் இளைஞர்களை திடீரென்று அழைக்க முடியாது. நமது இளைஞர்கள் கட்டுப்பாடும் நம்பிக்கையும் முயற்சியும் ஏற்க தெரிந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு பயிற்சியாக கூட இது போன்ற காலம்
உருவாகும். நம்ம இளைஞர்களை, பயிற்சி பெற்ற இளைஞர்களை, 4 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பேட்ச் முடிஞ்சு முடிஞ்சு வருது. 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 500,000 பேர் பயிற்சி முடிஞ்சு வந்திருப்பாங்க. 25%, இதில் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள் மீண்டும் அங்கே பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். எப்படி ஒரு தொலைநோக்கு திட்டத்தை பாரத பிரதமரும் மத்திய இராணுவத்துறை அமைச்சரும் நமக்கு அளித்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்த்தால் மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஒவ்வொரு இளைஞனும் இந்த திட்டத்திலே சேர்வதற்கு தானாக முன் வருவார்கள். அந்த முடிச்சுட்டு வரும்போது என்ன வராங்க, சும்மா கை வீசிட்டு வரல. 30,000 சம்பளத்தை மாதம் 40,000-50,000 கொடுத்துட்டா அதுவும் குடும்பத்துக்கு அனுப்புவோம், செலவு பண்ணுவோம், வருஷத்துக்கு ஒரு வட்டம் வந்து செலவு பண்ணுவோம். உன்னுடைய சேமிப்பு 12 லட்சம் இருக்கிறது, இந்த 12 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் வருமான வரி இல்லாமல் நீ பேங்கில் குறைந்த வட்டியில் கடனும் கொடுக்குறாங்க. அதில் நீ சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு அந்த 1 லட்சம் இளைஞர்கள் அல்லது முடிகிற பொழுது 5 ஆண்டுகளில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பும் உருவாகிறது. வந்தவன அவர்களுக்கு ஸ்கில் இந்தியா டெவலப்மெண்ட்டில் பயிற்சிகளும் கொடுக்கப்படுகிறது. எப்படி ஒரு அற்புதமான திட்டம் இந்த அக்னி பாதை திட்டம் இந்தியாவினுடைய இராணுவத்திலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தப் போகிறது. ஏறத்தாழ 12 லட்சம் இராணுவ வீரர்கள், 1.5 லட்சம் விமானப்படை, 75,000 நேவி கப்பல் படை, இப்படி இருக்கிற அந்த நிலையிலே நாம் உலக அளவிலே ஐநாவினுடைய ஒரு வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் இவ்வளவு இராணுவ வீரர்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கிறது. ஆனால் நமக்கு பரப்பளவில் சிறிய நாடாக இருந்தாலும் 135 கோடி மக்கள் இருந்த நாடு, இந்த நாட்டிலே இன்னும் இராணுவ சிந்தனை உள்ள இளைஞர்களை, பாதுகாப்பு என்றால் என்ன, நம் நாட்டை எப்படி பாதுகாப்பது, நம் மக்களை எப்படி பாதுகாப்பது, தேசத்துக்கு எப்படி பணிபுரிவது எப்படி என்ற தேசப்பற்றோடு ஆண்டுக்கு 1 லட்சம் பேரை உருவாக்குகிற ஒரு அற்புதமான திட்டம், அவர்கள் இராணுவத்திலே பணிபுரிந்து விட்டு வந்தாலும் அவர்கள் இதயமெல்லாம் இந்த தேசப்பற்று நிறைந்திருக்கும், அவர்கள் இதயமெல்லாம் அந்த இமயமலை முகடுகளிலும் கடற்கரைகளிலும் ஆகாய வெளிகளிலும் அவர்கள் பணியாற்றிய பயிற்சி எடுத்த சிந்தனை நம் நாட்டு இளைஞர்களுக்கு அவர்கள் வாழ்வை மட்டுமல்ல அவர்களை சார்ந்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்விலும் மேம்படுத்த, ஒழுக்க நெறியை கடைபிடிக்க ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த அற்புதமான திட்டத்தை தந்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் மத்திய இராணுவ அமைச்சருக்கும் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் சார்பாக, தமிழக பாஜகவின் சார்பாக பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க முழுக்க அவங்களுடைய உள்கட்சி விவகாரம், அதில் நாங்கள் தலையிடுறதுக்கு விரும்பலை. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த கட்சி எப்பொழுதும் போல பலம் மிகுந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. இல்லை, நிச்சயம் அவங்க இப்போவே இன்றைக்கி பாருங்கள், திரு வைத்தியலிங்கெல்லாம் அவங்க ஓபிஎஸ் விட்டு போகிறாங்க, அங்கே இருக்கிற தலைவர்கள் இபிஎஸ் விட்டு போகிறாங்க, அவங்க சேலத்தில் இருக்காங்க, மாறி மாறி பேசுகிறாங்க. இந்த மாதிரி பல கட்டத்தை அந்த கட்சி தாண்டி வந்திருக்கு. மறுபடியும் அவங்களுக்குள்ள சுமூகமான நிலை ஏற்படும் என்று கருத்துக்கிறேன். இல்லை, நான் கேஎஸ் அழகிரிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தை தினசரி நடத்தணும். ஏன்னா ஒரு நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையில் 2,000 கோடி சொத்தை அபகரிப்பதற்கு யங் இண்டியா என்று சொல்லி சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அந்த குடும்பம், ஆஸ்கார் பெர்னாண்டஸு, அவங்களுக்கான அடிமைகள்லாம் ஒன்று சேர்ந்து 1,000,000 கோடியை கொள்ளையடித்த விஷயம் தமிழக மக்களுக்கு தெரியணும்னா அழகிரி தினசரி இதை நடத்திட்டோம். ஏதோ ராகுல் காந்தி தேசத்துக்காக பாடுபட்டு அவர் மேலே போய் குற்றச்சாட்டு வந்து இந்த வழக்குக்கு கூப்பிட்டாங்க, விசாரித்தாங்கன்னா அவர் போராட்டம் நடத்துகிறத மக்கள் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ராகுல் காந்தி செய்த ஊழலை மறைப்பதற்காக ஒரு ஊழல் செஞ்சால் விசாரிக்கக்கூடாதா? எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஊழலுக்கு உட்பட்டால் விசாரணைக்கு போவாங்க, விசாரணையில் சட்டப்படி வெளியே வந்தால் வெளியே வருவாங்க. விசாரிக்கிறது கூட தவறுன்னு போராட்டம் பண்ணுற ஒரே கட்சி அழகிரி கட்சி தான். இன்றைக்கு அழகிரி வந்து பேசியிருக்கிறாரு, நான் கூட படித்தேன், எந்த பணமும் கைமாறலை, இதில் என்ன ஊழல் இருக்க போதுன்னு. பணம் கைமாறலை, சொத்து கைமாறி இருக்குங்கிறது கூட அழகிரிக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணுறது? இப்போ எல்ஐசி பில்டிங் உதாரணத்துக்கு, அது ஒரு தனியார் நிறுவனம், ஷேர் இருக்குது, அந்த ஷேரை கர்னல் ராமன் வாங்கிட்டாரு, சொத்து பணம் கைமாறலை, ஷேர் வந்துருச்சு, ஷேருக்கு இவர் 100 கோடி கொடுத்ததுக்கு போல ஒன்றுமே கொடுக்காமல் வந்துருச்சுன்னா பணம் கைமாறலைன்னு அர்த்தமா, அது சொத்து கைமாறுச்சுன்னு அர்த்தமா?
இதை அழகிட்ட நீங்கள் நிச்சயமாக கேட்கணும். எப்படி இவ்வளோ பெரிய தவறான ஒரு பதிலை ஒரு மாநில காங்கிரஸ் தலைவர் சொல்வாருங்கிறது எனக்கு வெக்கமாக இருக்கு. தமிழ்நாட்டில் யோகா தினம் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, ஜூன் 21 உலகமே ஐநாவே பாரத பிரதமருடைய வேண்டுகோளை ஒரு 3 மாதத்தில் ஏற்று ஜூன் 21 உலக யோகா தினமாக அறிவித்தாங்க. இந்த யோகா ஒழுக்க நெறி பண்பாடு கலாச்சாரம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டியது உதாரணமாக திகழ்வது பாரதம். அந்த அடிப்படையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேண்டுகோளை ஏற்று உலக நாடுகள் எல்லாம் யோகா தினத்தை கொண்டாடுகின்றன. அதே போன்று தமிழக பாஜகவும் எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரசித்தி பெற்ற இடத்திலே இந்த யோகா கலையை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே மாமல்லபுரத்தில் எங்கள் தலைவர் ஜூன் 21 யோகா நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள். எல்லா மாவட்டங்கள் தோறும் 1104 மண்டல்கள் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சக்தி கேந்திரங்கள் எங்களிடம் ஏறத்தாழ 40,000 சக்தி கேந்திரங்கள் இருக்கிறது. அந்த 40,000 இடங்களிலும் யோகா நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்று மாநில தலைவர் அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழகம் எங்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் அனைவரும் சேர்ந்து பொதுமக்களை இணைத்து இளைஞர்களை இணைத்து கட்சி பாகுபாடின்றி யோகா நிகழ்ச்சியை சிறப்பாக செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறோம்.